டான் தொலைக்காட்சி, கல்வி தொலைக்காட்சி குழுமங்கள் மற்றும் அரசியல் விஞ்ஞான மாணவர்களுக்கு இந்நேர வணக்கங்களை தெரிவித்து, நாங்கள் அரசியல் விஞ்ஞானத்தினுடைய கற்கநெறி தொடர்பாக நாங்கள் நேரலையாக டான் தொலைக்காட்சியினுடைய இந்த கல்வி தொலைக்காட்சியிலே இணைந்திருக்கிறோம். மீண்டும் அரசியல் விஞ்ஞான மாணவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொண்டு, 2022 ஆம் ஆண்டு இந்த வருடம் நடைபெறுகின்ற பரீட்சையிலே கலந்து கொள்ள இருக்கின்ற மாணவர்களுக்காக, தற்போது அவர்கள் பாடத்திட்டத்திலே பாடசாலைகளையும் பரீட்சைகளுக்காக முதலாம் குடியரசு திட்டத்தினை கற்றுக்கொண்டிருப்பார்கள், குறிப்பாக இலங்கையினுடைய அரசியல் அமைப்புகள் தொடர்பாக தங்களுடைய பாடத்திட்டங்களை கற்றுக்கொண்டிருப்பார்கள், அநேகமாக அப்படி கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு தெளிவினை ஏற்படுத்துகின்ற நோக்கோடு அந்த முதலாம் குடியரசு திட்டத்துக்குள்ள இருக்கிற மிக பிரதானமான விடயங்களை இந்த வினா பத்திரம் சந்திக்க இருக்கிறது. இது மாணவர்களே, உங்களுக்குரிய அந்த நேரலை வகுப்பாக இந்த விடய பரப்பு உங்களுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய முதலாம் குடியரசு திட்டத்திலே மிக பிரதானமாக உள்வாங்கப்படுகின்ற வினாக்கள் தொடர்பாக மையப்படுத்தி இந்த வினா பத்திரம் அமைய பெற்றிருக்கு. இதிலையும் நாங்கள் மிக பிரதானமாக பிள்ளைகள் முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய விடய பரப்புகள் பற்றி நாங்கள் ஆராய்கிறதற்கு இதில் போடப்பட்டிருக்கிற வினாவை நாங்கள் ஒரு தடவை பார்த்துவிட்டு நாங்கள் விஷயத்துக்குள்ளே வரப்போகிறோம். முதலாம் குடியரசினுடைய அடிப்படை உரிமைகள், சுதந்திரங்கள், மக்கள் உரிமை என்பவற்றை தெளிவுபடுத்துக என்பது முதலாவது கேள்வி. அடிப்படை உரிமைகள், சுதந்திரங்கள், மக்கள் உரிமை என்பவற்றை தெளிவுபடுத்துக. முதலாம் குடியரசின் படி முழுமையான நாம நிர்வாகம் குடியரசு ஜனாதிபதி, இதனை விளக்குக சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. முதலாம் குடியரசினை அடிப்படையாக கொண்டு நிர்வாகத்துறையினை ஆராய்க. தேசிய அரசு பேரவை ஒரு மீ உயர் நிறுவனம், விளக்குக. பின்வருவனவற்றில ஏதாவது இதுக்கு நாங்கள் ஒரு விளக்கம் எழுதக்கூடிய வகையில் இந்த விடய பரப்புகள் எல்லாம் எங்களுக்கு முதலாம் குடியரசு திட்டத்தில் மாணவர்களாகிய நீங்கள் பாடசாலையிலேயோ வேறு நிறுவனங்களிலோ கற்கிற போது கற்றிருப்பீர்கள். இப்பொழுது இந்த கால சூழலிலே 2022 ஆம் ஆண்டு, அதாவது தரம் 13 இருக்கிற மாணவர்கள் இலங்கை அரசியல் விடய பரப்புகளை பாடசாலைகளிலேயோ அல்லது நிறுவனங்களிலேயோ நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதனாலே என்னுடைய இந்த வினா பத்திரம் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நினைத்து கொள்ளுகிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த வினா பத்திரத்தினுடைய விடயங்களை பார்க்கிறதுக்கு முதல் இந்த முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய ஒரு அடிப்படையினை நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. முதலாம் குடியரசு திட்டம் எப்படி உருவாக்கம் அடைந்ததுன்றது பற்றி ஒரு தெளிவினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் முதலாம் குடியரசுக்குள்ளதான் கேள்வி செய்ய போகிறோம். ஆகவே பிள்ளைகள், எங்களுக்கு தெரியும், 1972 ஆம் ஆண்டு இந்த முதலாம் குடியரசு திட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இந்த 1972 ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு திட்டம் கொண்டு வரது தொடர்பாக ஒரு அறிமுகம் என்னுடைய மாணவர்களுக்கு அது நன்கு தெரியும். நான் கடந்த ஆண்டு பரீட்சை களத்துக்கான மாணவர்களுக்கும் அதை நான் விளங்கப்படுத்தி இருந்தேன். குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள், சோல்வெரி அரசியலமைப்பு இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு சில வருடங்களிலேயே இலங்கையர்களுக்கான காலனித்துவ ஆட்சியில இருந்து, அந்த 47 ஆம் ஆண்டு சோல்வெரி ஆணைக்குழு இலங்கைக்கு சோல்வெரி யாப்பை அறிமுகப்படுத்தது, 48 ஆம் ஆண்டு இலங்கை காலனித்துவ ஆட்சியில இருந்து விடுபட்டு கொள்ளுது, என்றால் சுதந்திரம் அடைந்து கொள்ளுது. ஆனாலும் டொமினியன் அந்தஸ்து விதிக்கப்பட்டிருந்தது பிள்ளைகள். டொமினியன் அந்தஸ்து என்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கை பிரித்தானிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டிருந்தாலும் படைபரிபாலனம், நிதி பரிபாலனம், நிர்வாகங்கள் பிரித்தானிய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும் என்றது ஒரு அந்தஸ்து. அந்த டொமினியன் அந்தஸ்து நடைமுறையில் இருந்தது. அதைவிட சோல்வெரி யாப்பை மாற்ற திருத்த வேணும் என்று சொன்னால் 3/2 பெரும்பான்மையினை பெற்றுக்கொள்ள வேணும். இந்த 2 விடய பரப்பும் நடைமுறையில் இருந்தபடியினால பிள்ளைகள், 48 ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைகிறது. ஆனால் புதிய அரசியல் அமைப்பு வந்து 1972 ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 25 வருஷம், 48 சுதந்திரம் அடைஞ்சு பார்த்தாலே 24 வருஷம் இந்த சோல்வெரி அரசியலமைப்பு தான் இலங்கையில நடைமுறையில் இருந்தது. என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், 1 டொமினியன் அந்தஸ்து, மற்றது 3/2 பெரும்பான்மையை பெற வேண்டும். குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் சோல்வெரி அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்பட வேண்டும், புதிய ஒரு அரசியலமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றதில் அறுதியாக இருந்தார். ஆனாலும் ஐக்கிய தேசிய கட்சி, வேறு சில கட்சிகள் அதற்கான ஆதரவை கொடுக்கல. ஆனாலும் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இடதுசாரி கட்சிகள் கோரிக்கைகள் பல முன்வைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த சோல்வெரி அரசியலமைப்பு அந்நியரால் உருவாக்கப்பட்டவை, இதில் அடிப்படை உரிமைகள் பகுதிகள் ஏற்பாடுகள் இல்லை,
சிறுபான்மையோர் காப்பீடுகள் யாப்பலங்காரமாக இருக்கிறது. நீதித்துறை சுதந்திரம் காணப்படவில்லை. சட்டத்துறையினுடைய சுயாதீனமான செயற்பாடு இல்லை. இப்படி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஒரு புதிய அரசியலமைப்பு கோரிக்கையை முன்வைக்கும். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெறாதபடினால யாப்பு மாற்றமும் இடம்பெறவில்லை. 1970 பிள்ளைகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இடதுசாரி கட்சியுடன் கூட்டு சேர்ந்த பிள்ளைகள் அந்த தேர்தலில் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளேன். வடிவ நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். தனித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 3/2 பெரும்பான்மை 1970 கிடைக்கல. இடதுசாரி கட்சியோட கூட்டு சேர்வொன்று மேற்கொண்டதுனால 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளும். அதனால அன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தாங்கள் தேர்தல் காலத்தில் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இலங்கைக்கான ஒரு தன்னாதிக்கம் கொண்ட புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாக கொழும்பு ஆனந்தா கல்லூரியில அதற்கான கூட்டம் ஒன்று நடைபெற்று அந்த கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழரசு கட்சியும் அதை நிராகரித்துக் கொண்டது. ரெண்டு கட்சியும் பங்கு பெற்றது. யுஎன்பியும் டிஎன்ஐயும் ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழரசு கட்சியும் அந்த கூட்டத்தில் கட்சி கூட்டத்தில் பங்கு பெற்றதில்ல. அதனால 1970 இந்த 3/2 பெரும்பான்மைக்காக பாடுபட்ட இடதுசாரி கட்சி கொல்வினார் டி சில்வா தலைமையிலான குழுவினர் இருந்தார்கள். அந்த கொல்வினார் டி சில்வா தலைமையில் ஒரு அரசியல் யாப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு அந்த அரசியல் யாப்பு நிர்ணய சபையின் ஊடாக புதிய அரசியலமைப்பு உருவாக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அப்படி பல்வேறுபட்ட விடயங்களை கலந்துரையாடி 1972 மே மாதம் 22 இலங்கைக்கென ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி கொடுத்தார். தன்னாதிக்கம் கொண்ட சுயாதீனமான ஒரு அரசியலமைப்பு 1972 மே மாதம் 22 இந்த அரசியலமைப்பு பிள்ளைகள் 1978 இரண்டாம் குடியரசு திட்டம் நடைமுறைக்கு வரும் வரை அமுலில் இருந்தது. சிறுதானே பிள்ளைகள், இவ்வளவும் நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது முதலாம் குடியரசு தொடர்பான ஒரு அறிமுகத்தை சொல்லியிருக்கிறேன். அது எங்களுக்கு அறிமுகம் தெரிந்தால்தான் நாங்கள் அடுத்த கட்டம் போகலாம். மாணவர்களுக்கு நன்கு தெரியும், சோல்வரி திட்டத்தில் இருந்து 72 வருவதற்கு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஒரு செயற்பாடு நடைபெற்றது. சுதந்திரம் அடைஞ்சு 24 வருஷம் சென்றது முதலாம் குடியரசு திட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொள்வதற்கு. சரிதானே, அந்த முதலாம் குடியரசு திட்டத்தில் பிள்ளைகள் நிறைவேற்றப்பட்ட விஷயங்கள் ஏராளமானது இருந்தது. ஒன்று, அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள், அரச கொள்கை தத்துவங்கள், மக்கள் இறைமை, தேசிய அரசு பேரவை, குடியரசு ஜனாதிபதி, பிரதமரும் அமைச்சரவையும், அரசியல் யாப்பு நிர்ணய சபை, மொழியும் மதமும், ஆணை குழுக்கள், இவ்வளவு விஷயங்களும் மிக பிரதானமானதாக உள்ளடக்கப்படும். இதற்குள்ள இந்த 8-9 விஷயங்கள் இருக்கிறது. ஆணைக்குழுக்களை நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழு, நீதிச்சேவை ஆணைக்குழு வகைப்படுத்தலாம். இவ்வளவு விடயப்பரப்புகளும் இந்த முதலாம் குடியரசில் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள், அரச கொள்கை தத்துவங்கள், மக்கள் இறைமை, தேசிய அரசு பேரவை, குடியரசு ஜனாதிபதி, பிரதமரும் அமைச்சரவையும், மொழியும் மதமும், அரசியல் யாப்பு நிர்ணய சபை, பொதுச்சேவை ஆணைக்குழு, நீதிச்சேவை ஆணைக்குழு, இவ்வளவு விடயப்பரப்புகளும் எங்களுக்கு முதலாம் குடியரசில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதானமான விடயம். இதற்குள்ள பிள்ளைகள் அடிக்கடி எங்களோட பரீட்சை களத்தில் வருகிற விடயம், நாங்கள் மிக பிரதானமாக எதிர்பார்க்கிற விஷயங்களை உள்ளடக்கித்தான் இந்த வினாபத்திரம் அமைச்சிருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள், ரைட். இப்போ நாங்கள் இந்த விடயப்பரப்புக்குள்ள போகிறோம். இந்த விடயப்பரப்பில் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் பயிற்சி கண்டபடினால எல்லா வினாக்களுக்கும் விடை தருகின்ற போட்டிருக்கிறோம். முதலாம் குடியரசின் அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள், மக்கள் இறைமை என்பவற்றை தெளிவுபடுத்துக. இப்ப இது ஒரு 10-10 வினாவாக எடுத்துக்கொள்ளலாம். தனிய அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் தற்காலத்தில 20 வாரது குறைவு. ஆனால் முந்தைய ஒரு காலம் அடிப்படை உரிமைகள் தனியா ஒரு பெரிய வினாவாக வந்திருக்கு. இப்ப இரண்டு பகுதிகளை சேர்த்து போடுவார். சரி, இப்ப இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பாக நாங்கள் எப்படி கையாள போகிறோம் என்று சொன்னால் பிள்ளைகள், நாங்கள் அந்த வினா பத்திரங்களை நாங்கள் பார்க்கக்குள்ள வடிவாக உங்களுக்கு அதனுடைய அந்த நோட்ஸ் தெரிய வேண்டும். சரியா, மாணவர்களுக்கு நன்கு தெரியும், நான் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆரம்பத்தில் முதலாம் குடியரசனுடைய பாடத்திட்டத்தை விளங்கப்படுத்துகிற போது அதற்குரிய தரவுகளை நான் தந்திருக்கிறேன். இந்த அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள், இந்த அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் என்ற ஏற்பாடு நாங்கள் முதல்ல அறிமுகப்படுத்தியுள்ள பிள்ளைகள், இலங்கை அரசியல் வரலாற்றில் முதன் முதலாக இந்த முதலாம் குடியரசு திட்டம் 72
முதலாம் குடியரசு திட்டத்தில தான் அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் என்ற ஏற்பாடு அறிமுகப்படுத்தப்படுது. இலங்கை அரசியல் வரலாற்றில் பிள்ளைகள் எந்த ஒரு ஜாப்பிலையும் அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் வெற்றி முதல் தெளிவுபடுத்தப்படையில்லை. முதன் முதலாக இலங்கை தன்னாதிக்கம் கொண்ட ஒரு சுயாதீனமான ஒரு அரசியல் அமைப்பாக இந்த முதலாம் குடியரசு திட்டத்தை அறிமுகப்படுத்திய கொள்ள அதில அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் என்ற ஏற்பாடை அறிமுகம் செய்ய. இந்த அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் என்ற ஏற்பாடு இங்கே யாப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய 18 உறுப்புரைகள்ல இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கு. அப்படி உள்வாங்கப்பட்டிருந்த அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் ஒரு வாசகம் ஒன்று இங்க சுட்டிக்காட்டப்பட்டது. இலங்கை பிரஜைகள் இவ் அடிப்படை உரிமைகளை அனுபவிக்க தகுதியுடையவர்கள் என்ற சொற்பதத்தோடு இந்த அடிப்படை உரிமைகள் சொல்லப்படும். இதை நீங்கள் யோசிக்க வேணும். நான் கற்பிக்கின்ற போதும் இதை பற்றி தெளிவுபடுத்தி சொன்னால் இதை பற்றி நான் விளங்கப்படுத்த போகிறேன். இலங்கை பிரஜைகள் இவ் அடிப்படை உரிமைகளை அனுபவிக்க தகுதியுடையவர் என்ற வாசகத்தோடு அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் பற்றி தெளிவுபடுத்தப்படும். மிக பிரதானமான அடிப்படை உரிமைகளாக நாங்கள் சட்டத்தின் முன் யாவரும் சமன், சட்டப்பிரகாரமின்றி கைது செய்யப்படவோ தடுத்து வைக்கப்படவோ இடமளிக்கப்படவில்லை, முன்னறிவித்தலின்றி சிறைப்படுத்தவோ தண்டனைக்குள்ளாக்கவோ இடமளிக்கப்படவில்லை, பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, சிந்தனை செய்யும் உரிமை இருக்கிறது, கருத்து வெளியீட்டு உரிமை இருக்கிறது, நடமாடும் சுதந்திரம் இருக்கிறது, ஒன்று கூடுவதற்கான உரிமை இருக்கிறது, சங்கங்கள் அமைப்பதற்கான சுதந்திரம் இருக்கிறது, அதை விட பார்த்தீங்கன்னா விரும்பிய மதம் மொழி கலாச்சாரங்களை பின்பற்றும் உரிமை இருக்கிறது, விரும்பியவரை திருமணம் செய்யும் உரிமை இருக்கிறது, விரும்பிய கல்வியை தொடரும் உரிமை இருக்கிறது, விரும்பிய இடத்தில் வாழும் உரிமை இருக்கிறது. இப்படி அடிப்படை உரிமைகள் சார்ந்து இந்த முதலாம் குடியரசு திட்டம் உள்வாங்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இதுக்கு கீழே நாங்கள் கொடுக்க வேண்டியது யாப்பினுடைய 134 சரத்தின்படி இவ் அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் நாட்டினுடைய பொது சுகாதாரம் பொது நலன் அவசர கால நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் என்ன செய்யப்படலாம், மட்டுப்படுத்தப்படலாம். அது இன்றைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பிலையும் அது சொல்லப்படுது. அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலை மட்டுப்படுத்தப்படலாம். இப்போ நாங்கள் கோவிட் சூழல்ல இப்ப இருக்கிற நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலைகள்ல அவசர கால சட்டம் ஊரடங்கு சட்டங்கள் தடுத்து வைப்புகள் போன்ற நிலை நடைபெறும். அதெல்லாம் நாட்டினுடைய நலன் கருதி பொது நலன் பொது சுகாதாரம் என்பவற்றை கருத்தில் கொண்டு எங்களுடைய உரிமைகள் மட்டுப்படுத்தப்படலாம். அதே மாதிரி தான் இங்கே அடிப்படை உரிமைகள் 134 சரத்தின்படி மட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டது. அடுத்த விடிய பிறப்பு இந்த அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் மீறப்பட்டால் பரிகாரம் தேடும் வழிமுறை யாப்பில் சுட்டிக்காட்டப்படுகிறது. உதாரணமாக ஒருவருடைய அடிப்படை உரிமைக்கு விரும்பிய கல்வியை தொடரும் உரிமை, அவருக்கு அந்த கல்வி கிடைக்கவில்லை, அவர் அந்த தன்னுடைய உரிமை மீறப்பட்டிருக்கு என்று சொல்லி பரிகாரம் தேடுவதற்கான அமைப்பு முறை அங்கு சுட்டிக்காட்டப்படையில. ஆகவே அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் மீறப்பட்டால் பரிகாரம் தேடுகிற வழிமுறை குறிப்பிடப்படையில. இதை விட இங்கு உயிர் வாழும் உரிமை கைவிடப்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டப்பட்டது. சொத்துரிமைகள் பற்றிய தெளிவு முதலாம் குடியரசு திட்டத்தில் இருக்கவில்லை. அப்ப இவை எல்லாவற்றையும் வச்சு பார்க்கக்குள்ள நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு வசனம் ஒன்று இருக்கு, இலங்கை பிரஜைகள் இவ் அடிப்படை உரிமைகளை அனுபவிக்க தகுதியுடையவர்கள் என்று சொன்னால் ஏனைய பிரஜைகள் இவ் அடிப்படை உரிமைகளை அனுபவிக்க முடியாது என்று ஒரு கேள்வி வருகிறது. அப்ப இத்தகைய விடயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இறுதி பந்தில கொடுக்கணும், இலங்கை அரசியல் அமைப்பு ரீதியாக அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் இல்லை என்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டதே தவிர இந்த அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் என்ற ஏற்பாடு இலங்கையர்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கவில்லை. இவ்வளவு விஷயத்தையும் நீங்க கொடுக்க வேணும் பிள்ளைகள், சரியா வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. அடிப்படை உரிமைகள் சுதந்திரத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறீங்க. முதலாம் குடியரசுல இது முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அது 5 அத்தியாயத்தின் 18 உறுப்புரைகள்ல இது பேசப்படுகிறது என்று சொல்றோம். இந்த அடிப்படை உரிமைகள்ல என்னென்ன மிக முக்கியமான அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அடிப்படை உரிமைகள் மிக பிரதானமாக இங்கு மட்டுப்படுத்தப்படுகிறது என்று சொல்லிடுறேன். இவ் அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் என்ற ஏற்பாட்டு பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்றால் மீறப்பட்டால் பரிகாரம் தேடும் வழிமுறைகள் சுட்டிக்காட்டப்படவில்லை. இங்கே சில சில அடிப்படை உரிமைகள் உள்வாங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுறோம். இதுக்கு விட இந்த அடிப்படை உரிமைகள் அறிமுகப்படுத்தியுள்ள இலங்கை பிரஜைகளுக்கு மட்டும் அறிமுகப்படுத்தியதுனால ஏனையவர்கள் புறக்கணிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இவனாத்தையும் குற்றச்சாட்டி போட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய விடையப்பிறப்பு இலங்கை அரசியல் அமைப்பு ரீதியாக அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் இல்லை என்பதற்காக கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதே தவிர இது ஒரு மக்களுக்கு ஒரு திருப்திகரமாக அமையப்பெறவில்லை. சரிதானே பிள்ளைகள், இது இந்த அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் என்ற விஷயத்துக்கு நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டியது.
இதில் இருக்கிற மற்ற பகுதியை பார்க்குற பிள்ளைகள் மக்களிறமை. இது ஒரு சின்ன விஷயம். மக்களிறமை என்ற விடய பிறப்பு முதன் முதலாக இதுக்கு முதலாங்குடியரசில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. யாப்பினுடைய 3-5 சரத்துக்களில் பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த மக்களிறமை பற்றி தெளிவுபடுத்தப்படுகிறது. முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய 3-5 சரத்துக்களில் பார்க்கக்குள்ள அது சொல்லுது, மக்களிறமையினுடைய தெளிவு பற்றி சொல்லுது. 3 சரத்தின்படி இலங்கை மக்களை இறமையாளர்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. 4 சரத்தின்படி அந்த மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற சட்டமன்றமாக தேசிய அரசு பேரவை காணப்படும். 3 சரத்து சொல்லுது இலங்கை மக்களே இறமையாளர்கள் என்று. 4 சரத்து சொல்லுது மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்களை உள்வாங்கியதாகத்தான் சட்டத்துறை காணப்படும் என்று சொல்லி, 5 சரத்து சொல்லுது அந்த சட்டத்துறையாகிய தேசிய அரசு பேரவை தான் மீ உயர் நிறுவனம் என்று சொல்லும். அப்ப இந்த 3 சரத்துக்களையும் ஆதாரமாக கொண்டு முதலாம் குடியரசு திட்டத்தில மக்களிடத்தில்தான் இறமை இருந்திருக்கிறது என்பதை யாப்பு சொல்லுது. இறமை என்று சொன்னால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், உச்ச அதிகாரம், உயரதிகாரம். அந்த உயரதிகாரம் மக்களிடத்தில் ஒப்படைக்கப்படுவதாக முதலாம் குடியரசு திட்டம் சொல்லுது. இதனாலே அங்க மக்கள் என தன்னாதிக்கம் கொண்டு சுயாதீனமான அரசியலமைப்பை நம்மை நாம் ஆள்வதற்காக கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நிர்வாக மாவட்ட எல்லைகள், ஆட்புல எல்லைகள் தீர்மானிக்கப்பட்டது. இலங்கைக்கான தேசிய கொடி, தேசிய லட்சணை, தேசிய கீதங்கள் போன்றன உருவமைக்கப்பட்டது. இவை எல்லாமே மக்களிறமை என்ற பகுதிகளின் ஊடாக இலங்கைக்குரிய ஆட்புலம், அதே நேரம் ஆழ்புலம் போன்றவற்றை வெளிப்படுத்துகிற வகையில இந்த மக்களிறமை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அப்ப எங்களுடைய 1வது வினா பிள்ளைகள் முதலாம் குடியரசனுடைய அடிப்படை உரிமைகள், சுதந்திரங்கள், மக்களிறமை என்பவற்றை தெளிவுபடுத்துகிறோம். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த அடிப்படை உரிமைகள், சுதந்திரங்கள் என்ற விஷயத்துக்கு நீங்கள் இவ்வளவு மிக முக்கியமான விடயங்களை ஒப்படைக்க வேண்டும் நிச்சயமாக. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்த விஷயத்துக்குள்ள 2வது வினாக்குள்ள வரப்போகிறோம். இந்த 2வது வினாவை பார்க்கிறோம் பிள்ளைகள். மிக பிரதானமான ஒரு வினா. முதலாம் குடியரசின்படி முழுமையான நாம நிர்வாகம் குடியரசு ஜனாதிபதி. இதை தெளிவுபடுத்துக. இது பிள்ளைகள் மிகவும் ஒரு பிரதானமான ஒரு வினா, நிர்வாகம் தொடர்பாக வந்திருக்கிற வினா. நாங்கள் முதல் பார்த்தது யாப்பு ரீதியாக உள்வாங்கப்படுற புதிய விஷயம் தொடர்பாக. இது நிர்வாகம் ரீதியாக குடியரசு ஜனாதிபதி முதலாம் குடியரசு திட்டத்தின்படி ஒரு நாம நிர்வாகம். எங்களுக்கு அறிமுகத்திலேயே நாங்கள் வடிவ விளங்கிக் கொள்வோம் பிள்ளைகள். முதலாம் குடியரசு திட்டம் பிரதமர் அரசாங்க முறையை சார்ந்த ஒரு நிர்வாகம். விளங்குதானே பிள்ளை? முதலாம் குடியரசு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படப்பட்ட அரசாங்கம் ஒரு பிரதமர் அரசாங்க நிர்வாகம். ஒரு பிரதமர் அரசாங்க முறையில உப நிர்வாகம், நாம நிர்வாகம் இருக்கும் என்பது எங்களுடைய அடிப்படை அரசியலினுடைய அழகு. 4 தேர்ச்சி 4 நாங்கள் படிச்சிருப்போம். தேர்ச்சி 4 நீங்கள் தெளிவுபடுத்திருப்பீங்க. ஒரு பிரதமர் அரசாங்க முறையில இரட்டை நிர்வாகம் இருக்கும், உண்ம நிர்வாகம், நாம நிர்வாகம். இங்க பிரதமர் அரசாங்க முறை, ஆகவே உண்ம நிர்வாகம், நாம நிர்வாகம் இருக்கும். நாம நிர்வாகம் உங்களுக்கு தெரியும், அவர் தான் குடியரசு ஜனாதிபதி. இவர் ஒரு நாம நிர்வாகி நீங்கள் விளக்குங்க என்று சொன்னால் முதல் நாங்கள் இவரை தெரிவு செய்யற முறைக்குள்ள போறோம். சோல்பரியில இருந்த மகாதேசாதிபதி முறைமை இங்க குடியரசு ஜனாதிபதியாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை முதலாம் குடியரசு அரசியலமைப்பின்படி ஒரு பிரதமர் அரசாங்க முறை உள்வாங்கி இருப்பதனால நாம நிர்வாகியாக குடியரசு ஜனாதிபதி நியமிக்கப்பட்டார். அரசின் தலைவர், முப்படைகளின் தலைவர் என்ற அடிப்படையில இந்த குடியரசு ஜனாதிபதி ஒரு பேரளவு நிர்வாகியாக கணிக்கப்பட்டார். பிரதமரினுடைய நியமனமாகத்தான் இவருடைய நியமனம் காணப்படும். அதாவது வந்து இலங்கை பிரஜையான வாக்குரிமை பெற்ற 35 வயதினை பூர்த்தி செய்த எவரையும் பிரதமர் ஜனாதிபதியாக நியமனம் செய்யலாம். அப்ப பிரதமருடைய அந்த நியமனத்தை பார்க்கிறோம். சாதாரணமாக அவரை நியமிக்கிற முறை, இலங்கை பிரஜையாக இருக்கிறவர் வாக்குரிமை பெற்ற எவரையும் என்ன செய்யலாம், அங்கே ஜனாதிபதியாக நியமனம் செய்து கொள்ளலாம். ஆகவே அவருடைய நியமனம் ஒரு சாதாரண விடயமாக இருக்கிறது. அதே நேரம் அவருடைய பதவி நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பதவிக்காலம் 4 ஆண்டுகள். அப்படி பதவி நிலையை வகிக்கின்ற போது மேன்முறையீட்டு நீதிபதி முன்னிலையில சத்திய பிரமாணத்தை மேற்கொள்ள வேண்டும். இலங்கையினுடைய 1வது ஜனாதிபதி வில்லியம் கோபல்லாவ, அவங்களுக்கு தெரியும் மகாதேசாதிபதியாக இருந்த வில்லியம் கோபல்லாவ அப்படியே ஜனாதிபதியாக வழங்கப்பட்டது. அந்த வில்லியம் கோபல்லாவ அரசியல் யாப்பு நிர்ணய சபையில தான் தன்னுடைய சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டு பதவியேற்றுக்கொண்டது. 4 வருடம் பதவிக்காலம். இவருடைய பதவியை நீக்க வேண்டும் என்று சொன்னால் பிரதமர் சாதாரண ஆதரவோடு இவரை பதவியில் இருந்து நீக்கலாம். அப்ப பாருங்க பிள்ளைகள், இவருடைய பதவியில வந்து ஒரு காத்திரம் இல்லை என்பது எங்களுக்கு தெரியுது. நியமிக்கிற முறையிலையும்
ஒரு சாதாரண பாங்கு இருக்கிறது. அவரை பதவியிலிருந்து நீக்கிறதும் ஒரு சாதாரண பாங்கில் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு விஷயமும் அவருடைய பதவி நிலை ஒரு காத்திரமான பதவியாக எங்களுக்கு தெரிய. அப்படி தெரியாததுக்கு எங்களுக்கு விளங்க வேணும், இது ஒரு பிரதமர் அரசாங்க முறை, இவர் ஒரு நாம நிர்வாகி, ஆகவே இவர் அதிகாரபூர்வமற்றவர். அதுக்கு நாங்கள் அதிகாரத்தை வச்சு கொண்டு பார்க்க போறோம். அதிகாரத்தை வச்சு கொண்டு பார்க்கக்குள்ள பிள்ளைகள், அரசின் தலைவர் என்ற அடிப்படையில் சமய சடங்குகள், சம்பிரதாய நிகழ்வுகள், கௌரவ பட்டங்களை வழங்குதல், அரச லட்சணியை பாதுகாத்தல் போன்றவற்றுக்கு இவர் என்ன செய்யலாம், அதிகாரமுடையவராக இருக்கிறார். அரச லட்சணியை பாதுகாத்தல், கௌரவ பட்டங்களை வழங்குதல், வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்தல், வெளிநாட்டு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுதல், சமய சடங்குகள் சம்பிரதாய நிகழ்வுகளில் பங்கேற்றல், கலந்துரையாடுதல் போன்ற நிகழ்வுகளை இவர் செய்கிறார். அதே மாதிரி ஆயுதம் தாங்கிய முப்படைகளின் தலைவர் என்ற அடிப்படையில் போர் சமாதானம் போன்றவற்றை பிரகடனம் செய்கிறார். அதற்கு மப்பால பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்படைகளுக்குமான தளபதிகள் நியமனம் செய்கிறார். இது அடிப்படையாக அவர் பின்பற்றுகிற தன்மையாக இருக்கு. முப்படைகளை தயார் செய்கிறார். சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, நாங்கள் முத்துறை சார்ந்த அதிகாரத்தை எடுத்தால் தான் இவர் நாம நிர்வாகம் என்பதை வடிவாக நிறுவ முடியும். சட்டத்துறையில பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், முதலாவது கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குவார், சிம்மாசன பிரசங்குரிய நிகழ்த்துவார். அதிநேரம் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன, முதலாவது கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்க வேண்டியது இவருடைய பொறுப்பு. சிம்மாசன பிரசங்குரிய நிகழ்த்துகிறார். சபாநாயகர், உபசபாநாயகர், குழுக்களின் தலைவர்களை நியமனம் செய்கிறார். இங்க சட்டங்களுக்கு கையொப்பம் இடும் அதிகாரம் வழங்கப்படவில்லை. ஏன் நான் இதை இதில் சொல்றேன் என்று சொன்னால், மகாதேசாதிபதியாக சோல்வரியில் இருக்கிற போது சட்டங்களுக்கு கையொப்பம் இடும் அதிகாரம் மகாதேசாதிபதிக்கு ஒப்படைக்கப்படும். இங்க சட்டங்களுக்கு கையொப்பம் இடும் அதிகாரம் இங்க இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மகாதேசாதிபதியோடு ஒப்படைக்குள்ள அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அவசர கால நிலைமைகள்ல சட்டத்துறை சார்ந்து கலந்துரையாடுதல், ஆலோசனை வழங்குகிற அதிகாரம் இருக்கு. நிர்வாகத்துறை சார்ந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், நிர்வாகத்துறையில நிர்வாக விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுதல், பிரதமரை நியமனம் செய்தல், அது ஒரு உங்களுக்கு தெரியும் அடிப்படை. அரசின் தலைவர் முன்னிலையில தான் அரசாங்கத்தின் தலைவர் நியமனத்தை செய்வார். ஆகவே பிரதமரை நியமனம் செய்தல், ஏனைய அமைச்சுக்கள், ஏனைய அமைச்சுகளுடைய திணைக்களங்களை தெரிவு செய்வது தொடர்பாக கலந்துரையாடுவார், பிரதமருக்கு ஆலோசனை செய்வார். அரசாங்க உத்தியோகத்தர்களது நியமனங்கள் தொடர்பாக தீர்மானங்கள்ல கலந்து கொள்ளுதல், அந்த நியமனங்களை வழங்குகிற அதிகாரம் இருக்கு. நீதித்துறை சார்ந்து குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குதல், தண்டனையை குறைத்தல், நீதிமன்ற உருவாக்கங்கள், நீதிமன்ற ஊழியர்களது சம்பளம் சீருடைகள் போன்ற விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவார். அப்ப இந்த விடயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள அதிகாரங்களை ஒப்பிடுகிறோம். இத்தகைய அதிகாரங்கள் அனைத்தும் குடியரசு ஜனாதிபதிக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் தன்னிச்சையாகவோ எதேச்சையாகவோ இந்த அதிகாரங்களை என்ன செய்ய முடியாது பிள்ளை, பிரயோகிக்க முடியாது. பிரதமருடைய சிபாரிசினை பெற்றுத்தான் இவர் அதிகாரங்களை பிரயோகிக்க முடியும். அப்ப நிர்வாகத்துறை சார்ந்து அதிகாரங்களை பிரயோகிக்கிறதுல நாம நிர்வாகியான ஜனாதிபதிக்கு தடைகள் இருக்கிறது. அதே நேரம் அமைவு சேர்க்கையிலையும் அவருக்கு தடை இருக்கிறது. மகாதேசாதிபதி, சோல்வரியில் இருந்த மகாதேசாதிபதியோட ஒப்பிடையக்குள்ள அவருக்கு இருந்த சில அதிகாரங்கள் கூட இங்க இல்லை. பதவி நீக்க முறையில சொல்றோம், சாதாரண ஆதரவோட பதவி நீக்கம் செய்யலாம். அப்ப இவருடைய பதவி நீக்கம் ஒரு சாதாரணமா செய்யப்படுது, நியமனம் சாதாரணமா செய்யப்படுது, அதிகாரத்துல இவருக்கு காத்திரமான அதிகாரங்கள் இல்லை. அப்படி இருக்கிற அதிகாரத்துக்கு கூட பிரதமருடைய அனுமதியினை பெற வேண்டும். ஆகவே குடியரசு ஜனாதிபதி முழுமையான நாம நிர்வாகம், நீங்க அந்த முழுமையான நாம நிர்வாகம் கொடுக்கறதுக்கு தான் ஒரு அடிக்கோடு எடுக்க வேண்டும். சோல்வரியிலையும் பிரதமர் அரசாங்க முறைதான், அங்க மகாதேசாதிபதி அவருக்கு இருந்த பிரதான அதிகாரங்கள் கூட இவரிடத்திலே இல்லை, இவருக்கு பறிக்கப்பட்டிருக்கு. சட்டங்களுக்கு கையொப்பமிடும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு முதலாம் குடியரசுல பறிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இவர் ஒரு முழுமையான நாம நிர்வாகம் என்று நீங்கள் நிறுவிக்கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்கள் அறிமுகம் கொடுக்குறீங்க, அவருடைய நியமனம் கொடுக்குறீங்க, எப்படி நியமிக்கப்படுவார், யார் முன்னிலையில நியமனம் எடுக்க வேணும் எல்லாம் கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு அவரிடத்தில் இருக்கிற பிரதான அதிகாரங்களை சொல்றீங்க, சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை சார்ந்த அதிகாரத்தை கொடுக்குறீங்க, அங்கே எப்படி எப்படி இவருடைய அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு கொடுக்குறீங்க, இறுதியாக எல்லாத்தையும் தொகுத்து சொல்லுவீங்க. இந்த அடிப்படை என்ன, அடிப்படையாக உற்று நோக்கியக்குள்ள இவருடைய நாம நிர்வாகம், இவர் ஒரு முழுமையான ஒரு நாம நிர்வாகமாக காணப்படுகிறார்.
அதனால இவருடைய அதிகாரம் மிக குன்றியதாக காணப்படுகிறது. எனவே இவர் ஒரு நாம நிர்வாகி என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொடுக்க வேணும். விளங்குதானே பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இந்த நேரலியாக கலந்து கொண்டிருக்கிற வகுப்பில மிக பிரதானமான விஷய பரப்பாக இருக்கிற முதலாம் குடியரசனுடைய நாம நிர்வாகம் என்ற விஷயத்தை பார்த்திருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? இந்த நாம நிர்வாகம் குடியரசு ஜனாதிபதி இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. உங்களோட வினாவுக்கு அடிக்கடி வந்து கொள்ற பகுதி பிள்ளைகள். நீங்கள் சென்ற ஆண்டு 2021 காரருக்கு இந்த முதலாம் குடியரசுல எதுவித வினாக்களும் போடப்படவில்லை. ஆகவே இந்த 2022 ஆண்டு பரீட்சை எடுக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக இந்த பகுதிக்குள்ள வினாக்கள் வந்தே தீரும் என்பது ஒரு ஊர்ஜிதமாக இருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இவ இரண்டாவது வினாவை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த பகுதிக்குள்ள வரப்போகிறோம். சரிதானே? இப்ப அடுத்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், மூன்றாவது வினா முதலாம் குடியரசினை அடிப்படையாக கொண்டு நிர்வாகத்துறையினை ஆராய்க. இந்த நிர்வாகத்துறையினை ஆராய்க என்று சொன்னால், இப்ப நான் இந்த நிர்வாகத்துறை சம்பந்தமான விஷயத்தில ஏராளமானது இப்ப நான் இதுக்கு முதல் பார்த்த கேள்வியில சொல்லிட்டேன். ஏன், அதுக்கு ஒரு நிர்வாகத்துறை சம்பந்தப்பட்ட கேள்வி. இப்ப நிர்வாகத்துறையினை ஆராய்க என்று சொன்னால் பிள்ளைகள், எங்களுக்கு தெரியும் முதலாம் குடியரசு திட்டத்தின் படி இது ஒரு பிரதமர் அரசாங்க முறை. அப்ப பிரதமர் அரசாங்க முறையில நிர்வாகத்துறையில ரெண்டு பேர் இருக்க போயினும் உண்மை நிர்வாகம், நாம நிர்வாகம். நாம நிர்வாகம் பற்றி இவ்வளவு நேரமும் கதைச்சிருக்கிறோம். உண்மை நிர்வாகம் உங்களுக்கு தெரியும் பிரதமர். இவர் ரெண்டு பேருடைய பதவி நிலைகள் பற்றி நாங்கள் இதுல கொடுக்க வேணும், அதிகாரங்கள் பற்றி கொடுக்க வேணும். அப்படி ரெண்டு விஷய பரப்பையும் நாங்கள் உள்ளடக்கி இதுல கொடுக்கிறது தான் இங்க மிக முக்கியமானதாக இருக்கிறது. சரிதானே பிள்ளைகள்? அவருக்கு விஷயத்தை கவனிப்போம். முதலாம் குடியரசினை அடிப்படையாக கொண்டு நிர்வாகத்துறை எண்ணிக்குள்ள நீங்கள் அறிமுகம் கொடுப்பீங்கள். முதலாம் குடியரசினை நாங்கள் பிரதமர் அரசாங்க முறை உள்வாங்கிய ஒரு நிர்வாகத்தன்மை. அந்த நிர்வாகத்துறை பிரதமர் அரசாங்க முறையை உள்வாங்கி இருப்பதனால உண்மை நிர்வாகம், நாம நிர்வாகம் என்று சொல்லி ரெண்டு நிர்வாகம் காணப்படுகிறது. உண்மை நிர்வாகம் எப்பவும் பிரதமராக இருப்பார் பிரதமர் அரசாங்க முறையில். நாம நிர்வாகம் நாட்டுக்கு நாடு வேறுபடும், முதலாம் குடியரசின்படி குடியரசு ஜனாதிபதி. இப்ப நாங்கள் குடியரசு ஜனாதிபதியினுடைய பதவி நிலை பற்றி நாங்கள் முதல் வினாவை பாக்கிய சொல்லிட்டேன். அதே மாதிரி அவருக்கு இருக்கிற அதிகாரம் சொல்லிட்டேன். அவருடைய அதிகாரத்தில் இருக்கிற குறைபாடுகளையும் சொல்லிட்டோம். இப்ப நாங்கள் இதுக்குள்ள மிக முக்கியப்படுத்த போறது உண்மை நிர்வாகியான பிரதமர். இந்த உண்மை நிர்வாகியான பிரதமர் பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், தேசிய அரசு பேரவை, இங்க இருக்கிற சட்டமன்றம் தேசிய அரசு பேரவை. இந்த தேசிய அரசு பேரவைக்கான பொது தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற நபர் அல்லது கட்சியினுடைய தலைவர் பிரதமராக தெரிவு செய்யப்படுவார். சரிதானே பிள்ளைகள்? தேசிய அரசு பேரவைக்கான பொது தேர்தலில் அதிகூடிய ஆதரவினை பெற்ற நபர் அல்லது கட்சியினுடைய தலைவர் பிரதமராக தெரிவு செய்யப்படுவார். அப்படி தெரிவு செய்யப்படுகின்ற பிரதமர் அரசின் தலைவர் முன்னிலையில தனது சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டு பதவியை ஏற்றுக்கொள்வார். இவருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். தேசிய அரசு பேரவையுடைய பதவிக்காலம் 6, அதனால இவருடைய பதவிக்காலம் 6 வருஷம். இடைக்காலத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து நிறைவேற்றினால் நிர்வாகத்துறையை பதவி நீக்கம் செய்யலாம். இது இந்த நிர்வாகத்துறை சார்ந்த அமைச்சேர்க்கை. அந்த அமைச்சேர்க்கையை தொடர்ந்து நாங்கள் பிரதமருக்கு இருக்கிற அதிகாரம், நாங்கள் ஏற்கனவே முதலாம் குடியரசுல நிர்வாகி ஜனாதிபதிக்கு கதைச்ச அடிப்படையான அதிகாரங்கள் இவருக்கும் இருக்கிறது. ஏன், அவருக்கு சிபாரிசு கொடுக்கிறது முழுக்க பிரதமர். அங்கே சட்டத்துறை சார்ந்த அதிகாரம் இருக்கிறது. முதலாவது கூட்டத்தொடருக்கு மகா தேசாதிபதியை போல இங்கே குடியரசு ஜனாதிபதி தலைமை தாங்குவார், சிம்மாசன பிரசங்குரை நிகழ்த்துவார், சமய சடங்குகள், சம்பிரதாய நிகழ்வுகள் அதெல்லாமே ஜனாதிபதிக்குள்ள வருது. நிர்வாகத்துறை சார்ந்து பாக்கியக்குள்ள நிர்வாக விடயங்கள் தொடர்பாக அமைச்சுக்களை தெரிவு செய்கிறது, அமைச்சுக்கான திணைக்களங்களை தெரிவு செய்கிறது, அமைச்சர்களோடு கலந்துரையாடுதல், அமைச்சுக்களுக்கான திணைக்களங்களை மாற்றுதல் திருத்தி அமைக்கிற அதிகாரம், அமைச்சர்களோடு கலந்துரையாடுதல், அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகிற அதிகாரம், இவை அனைத்தும் யாருக்கு இருக்கிறது? உண்மை நிர்வாகியான பிரதமருக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அமைச்சரவை சார்ந்து, அமைச்சுக்களினுடைய விடயப்பிறப்புகள் சார்ந்து பூரண அதிகாரம் கொண்டவராக இந்த பிரதமர் காணப்படுகிறார். நீதித்துறை சார்ந்தும் அதிகாரம் இருக்கு. நீதிமன்ற உருவாக்கங்கள் தொடர்பில், நீதித்துறை மீது முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளை விசாரித்தல் தொடர்பாக இவர் பிரதமர் பங்கெடுக்கிறார்.
ஆகவே அவருக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. இவர் தன்னுடைய அதிகாரங்களை தன்னுடைய சிபாரிசினூடாக குடியரசு ஜனாதிபதியினால நிறைவேற்றிக் கொள்ளுகிறார். அப்ப நாங்கள் இவ்வளா விடியப்பிறப்பை உள்ளடக்கி முதலாம் குடியரசு ஜனாதிபதி என்று சொல்லி நாங்கள் நாம நிர்வாகம் என்று சொல்லி பார்த்த விஷயத்தையும் உள்ளடக்கி ரெண்டு பேரையும் இங்க முழுமையா கொடுக்க விடும்பில்லையா? இது ஒரு 20 புள்ளிக்கு மாறது. அப்ப நீங்கள் நாம நிர்வாகி ஜனாதிபதி வெற்றியும் அங்க கொடுத்த விஷயங்கள் கொடுக்க வேணும், உண்மை நிர்வாகி பிரதமர் பற்றியும் கொடுக்க வேணும். அதுல பிரதானம் நீங்கள் முதல் பந்தியில அறிமுகம் கொடுக்கக்குள்ள முதலாம் குடியரசினுடைய நிர்வாகம் ஒரு பிரதமர் அரசாங்க முறை என்றதை சுட்டி காட்ட தொடங்கி அதனூடாக இரட்டை நிர்வாக முறையை விளக்கி உண்மை நிர்வாகம் எப்படி தெரிவு செய்யப்படுகிறது, அவற்றுக்கு இருக்கிற மிக பிரதானமான அதிகாரங்கள், நாம நிர்வாகமான குடியரசு ஜனாதிபதி எப்படி தெரிவு செய்யப்படுகிறது, அதற்கு இருக்கிற அதிகாரங்களை கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு இறுதி முடிவுக்கு எழுதுவீங்கள். இது ஒரு பிரதமர் அரசாங்க முறை. ஆகவே பிரதமர் இங்கு அதிகார பலம் உடையவர். நாம நிர்வாகி என குடியரசு ஜனாதிபதிக்கு இவருடைய சிபாரிசினூடாகத்தான் அதிகாரங்கள் ஒப்படைக்கப்படுகிறது. இப்படி நீங்கள் நிறுவி முடிச்சுவிட வேண்டும். அப்போ உங்களோட வினாப்பத்திரத்தில் நீங்கள் விடையளிக்கைக்குள்ள உங்களுக்கு அறிமுகம், வினா சம்பந்தமான ஒரு அறிமுகம் கொடுப்பீங்கள். ஒவ்வொரு தரவுகளையும் ஒவ்வொரு விடயங்களா பொயின்ஸில் கொடுக்கறது இல்லை, பொயின்ஸில் கொடுத்தால் உங்களுக்கு வினாபத்திரத்துக்கு மதிப்பீட்டு புள்ளி கிடையாது. ஒவ்வொரு விடயங்களையும் விவரிக்க வேணும். நீங்கள் ஒரு விடயத்தை எடுத்தால் அந்த விடயம் விவரிக்கப்பட்டிருக்க வேணும். அப்படி ஒவ்வொரு விடயங்களையும் விவரிக்கப்பட்டு இறுதியாக ஒரு முடிவுரை கொடுக்க வேணும். அந்த முடிவுரையினூடாக உங்களோட விடயப்பிறப்பு தெளிவுபடுத்தப்பட வேணும். இவ்வளவுத்தையும் உள்ளடக்கித்தான் உங்களுக்கான புள்ளிகள் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறார். சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் மூன்றாவது வினாவையும் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த பகுதியாக இருக்கிற நான்காவது வினா பகுதி, தேசிய அரசு பேரவை ஒரு மீ உயர் நிறுவனம். இந்த தேசிய அரசு பேரவை ஒரு மீ உயர் நிறுவனம் என்பதை தெளிவுபடுத்த சொல்லி ஒரு வினா அடிக்கடி வார்த்தை. நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்தது நிர்வாகத்துறை சார்ந்த கேள்வி, இது வந்து ஒரு சட்டத்துறை சார்ந்த கேள்வி. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், உங்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்திருப்பார்கள், சட்டத்துறை தேசிய அரசு பேரவை மீ உயர் நிறுவனம் எங்க? முதலாம் குடியரசு திட்டத்தில். இலங்கை அரசியல் வரலாற்றில் அப்போ தேசிய அரசு பேரவை மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு மன்றம், இலங்கை அரசியல் வரலாற்றில் பிரதானமான ஒரு சட்டத்துறையாக இருந்திருக்கு. இதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்த அரசியலமைப்பு சட்டத்துறைகளையும் சரி, தற்போது இருக்கிற சட்டத்துறையிலையும் சரி ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், அதிகாரம் கூடிய சட்டமன்றம் என்றால் அது தேசிய அரசு பேரவை தான். அப்ப தேசிய அரசு பேரவையினுடைய சட்டத்துறை ஒரு மீ உயர் நிறுவனமாக இருந்திருக்கு. இந்த தேசிய அரசு பேரவை ஒரு மீ உயர் நிறுவனமாக இருந்திருக்கிறது பிள்ளையா? அந்த மீ உயர் நிறுவனமாக இருந்திருக்கிறது என்பதை ஆதாரப்படுத்தணும் என்று சொன்னால், இலங்கை அரசியல் வரலாற்றில் நீங்கள் இதுக்கு முதல் இருந்த சோல்வெரி அரசியலமைப்பையும் எடுக்கலாம், அல்லது இப்ப இருக்கிற 78 அரசியலமைப்பையும் எடுக்கலாம் பிள்ளையால். சட்டத்துறை சார்ந்து பார்த்தோம் என்றால், முதலாம் குடியரசுல இருந்த தேசிய அரசு பேரவை தான் மீ உயர் நிறுவனமாக இருந்திருக்கிறது. அப்ப மீ உயர் நிறுவனம் என்று சொன்னால் பிள்ளைகள், அதி உச்ச பலத்தோட இருந்த சட்டமன்றம் இந்த தேசிய அரசு பேரவை. நாங்கள் அதுக்கு ஜாப்பு ரீதியாக இருக்கிற ஆதாரத்தை சொல்றோம் பிள்ளைகள். ஜாப்பினுடைய 3, 4, 5 சரத்து நாங்கள் மக்கள் இறைமைக்கு படித்தோம். இந்த 3 சரத்து சொல்லுது இலங்கை மக்களே இறைமையாளர்கள் என்றும், 4 சரத்து சொல்லுது மக்களால் தெரிவு செய்யப்படுபவர்கள் தான் சட்டமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றும், 5 சரத்து சொல்லுது அந்த சட்டமன்றம் தான் மீ உயர் நிறுவனம் என்று சொல்லுது. அப்ப ஜாப்பு ரீதியாக முதல் 3 சரத்துக்கள், 3, 4, 5 சரத்துக்கள்ல இந்த தேசிய அரசு பேரவை ஒரு மீ உயர் நிறுவனம் என்பதை ஆதாரப்படுத்தி இருக்கு. இதைவிட 44, 45, 48 உறுப்புரைகளை போய் பார்க்கும். இந்த 44 உறுப்புரை சொல்லுது நாட்டுக்கு தேவையான சகல சட்டங்களையும் உருவாக்குகிற அதிகாரம் தேசிய அரசு பேரவைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 45 உறுப்புரையின் அடிப்படையில் சொல்லப்படுது, தேசிய அரசு பேரவை தன்னிடம் இருக்கிற இறையாண்மையினை அதிகாரத்தினை வேறு துறைகளுக்கோ வேறு நபர்களுக்கோ ஒப்படைக்கவோ துறக்கவோ முடியாது. அப்ப தேசிய அரசு பேரவை 45 பிரிவின்படி தன்னிடம் இருக்கிற அதிகாரத்தினை வேறு துறைகளுக்கோ வேறு நபர்களுக்கோ ஒப்படைக்க முடியாது. 48 உறுப்புரையின்படி தேசிய அரசு பேரவையினால் உருவாக்கப்படுகிற சட்ட மூலங்களை நிராகரிக்கவோ திருப்பி அனுப்பவோ எந்த ஒரு துறைக்கும் அதிகாரம் கிடையாது. அப்ப பாருங்கோ, தேசிய அரசு பேரவையினுடைய பிரதான பணி என்ன பிள்ளைகள்? சட்டவாக்க பணி. அந்த சட்டவாக்க பணியில
எதிவித தடையும் இருக்கையிலே என்பது 44, 45, 48 உறுப்புற தெரியும். இது ஒரு அதிகாரம் படைச்ச சபை என்பது 3, 4, 5 சரத்தும் சொல்லுது. அப்ப எங்களுக்கு இந்த 6 பகுதிகளும் ஜாப்பு ரீதியாக தேசிய அரசு பேரவை மீ உயர் நிறுவனம் என்பதை சொல்லுது. இது ஒரு பகுதியாக உள்ளடம். அடுத்தது இந்த தேசிய அரசு பேரவைக்கான தேர்தல் எங்களுக்கு தெரியும். தேர்தல் மாவட்ட வரையறை ஆலோசனை குழு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். சோல்வரியில படிப்பிக்க சொன்னால் தேர்தல் தொகுதி நிர்ணய ஆணைக்குழு, இங்க தேர்தல் மாவட்ட வரையறை ஆலோசனை குழு. இந்த தேர்தல் மாவட்ட வரையறை ஆலோசனை குழு உறுப்பினர் எண்ணிக்கை தீர்மானிக்கிறது. திட்டவட்டம் இல்லை. 157, 168 உறுப்பினர்கள் இங்க உள்வாங்கப்பட்டிருந்தார். இந்த உறுப்பினர்கள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். இப்படி உள்வாங்கப்பட்டிருந்த உறுப்பினர்கள் உள்ளடக்கித்தான் தேசிய அரசு பேரவை காணப்படுகிறது. தேசிய அரசு பேரவையினுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள், சரிதானே? கூட்ட நடப்பெண் 20. இதனுடைய தலைவராக சபாநாயகர் காணப்படுவார். இது இந்த தேசிய அரசு பேரவையினுடைய அமைவு சேர்க்கை. இதை விட பிள்ளைகள் தேசிய அரசு பேரவைக்கு இருக்கிற அதிகாரம் சட்டத்துறை சார்ந்த அதிகாரம். நாங்கள் சொல்லிட்டோம், நாட்டுக்கு தேவையான சகல சட்டத்தையும் உருவாக்கலாம். நிர்வாகத்துறை சார்ந்து நிர்வாகத்துறை கூட்டாகவோ தனியாகவோ தேசிய அரசு பேரவைக்கு பொறுப்பு சொல்லணும். ஏன்? நிர்வாகத்துறை இந்த தேசிய அரசு பேரவையிலிருந்து தான் தெரிவு செய்யப்படுகிறது. அதனால கட்டாயம் பொறுப்பு சொல்ல வேணும். தேசிய அரசு பேரவை நிர்வாகத்தினுடைய கருமங்கள் தொடர்பாக கேள்வி கேட்கிற அதிகாரம் இருக்கு. அவற்றுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த சட்டமன்றம் நிர்வாகத்துறையின் மீது நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டு பதவி நீக்கம் செய்கிற அதிகாரம் இருக்கு. அடுத்தது நீதித்துறை சார்ந்து நீதித்துறையில முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறது. நீதித்துறையினுடைய நியமனங்கள் தொடர்பில் கலந்துரையாடுகிறது. அப்ப நீதித்துறையிலையும் செல்வாக்குடையதாக இருக்கு. அப்ப முத்துறை சார்ந்தும் தேசிய அரசு பேரவைக்கு அதிகாரம் இருக்கிறது. நிர்வாகத்துறையை தெரிவு செய்யறதுக்குள்ள பிரதான பங்கு தேசிய அரசு பேரவை. ஜாப் ரீதியாக அதிகாரம் படைச்சது தேசிய அரசு பேரவை. அப்ப இவற்றை அடிப்படையாக வச்சு உள்ளடக்கி பார்க்கக்குள்ள இந்த தேசிய அரசு பேரவை மீ உயர் நிறுவனமாக இருந்திருக்கிறது. அப்ப இலங்கை அரசியல் வரலாற்றில தேசிய அரசு பேரவை என்பது மீ உயர் நிறுவனம் என்று சொன்னால் நீங்கள் இவ்வளவு விடையப்பிறப்பையும் கொடுக்க வேண்டும் பிள்ளையர். சரிதானே பிள்ளையர்? மீண்டும் நாங்கள் இன்னொரு வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.